Good morning, students. Today I will discuss about the topic 11th Standard Bio-Botany Chapter 1 Living World Bacteria Shape and Flagellation of Bacteria. In the video, we will talk about 11th Standard Bacteria in general. That is the same thing. Bacteria shapes and kasayali oda vadiyamip. That is the same thing. First, 1.4 Bacteria. Bacteria friends or foes. Bacteria வந்து பாத்தீங்கன்னா நண்பனாவும் இருக்கு பகைவராவும் இருக்கு மனிதர்களுக்கு பாக்டீரியாவால நன்மைகளும் இருக்கு தீமைகளும் அதிகம் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா you have noticed the preparation of curd in our home a little drop of curd turns the milk into curd after some times இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பால்ல வந்து லைட்டா வந்து அந்த தயிர் இருக்கு பாத்தீங்களா தயிர் துளியை வந்து சேப்போம் சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸால வந்து பாத்தீங்கன்னா மூடி வச்சிருவோம் அப்ப பால் வந்து தயிரா வந்து மாறும் இந்த நிகழ்வு வந்து நீங்க எல்லாம் வந்து கவனிச்சிருப்பீங்க milk is converted to curd அதாவது வந்து பால் வந்து தயிரா மாறுது இந்த நிகழ்வுக்கு வந்து என்ன காரணம் எது வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படினு பாத்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ்ங்கற ஒரு பாக்டீரியா தான் காரணம் இப்ப தயிர் வந்து புளிப்பா இருக்கு பாத்தீங்களா அந்த புளிப்பா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்வாங்கன்னா சவர்ஸ் அப்படினு சொல்வோம் தயிர் புளிப்பா இருக்கிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா சவர்ஸ் அப்படினு சொல்வோம் What is the responsible for change? பால் தயிரா மாறதுக்கு காரணம் என்னது? Milk converted to curd. இதுக்கு என்ன responsible அப்படினு பார்த்தீங்கன்னா lactobacillus lactisங்கற ஒரு பாக்டீரியா தான் responsible. அது மட்டும் இல்லாமல் அந்த curdோட சவர்ஸ்க்கு காரணம் புளிப்புக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த lactobacillus lactose தான் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா the sourness due to the formation of lactic acid. தயிர் வந்து புளிப்பா மாறதுக்கு வந்து காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டிக் ஆசிட் அந்த லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா வந்து லாக்டிக் ஆசிடை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும் அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் மார்க்ல வந்து கேட்பாங்க மில்க் வந்து கர்டா வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான காரணமான அந்த பாக்டீரியா வந்து என்ன அப்படின்னா லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படின்னு வந்து எழுதணும் அந்த லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் வந்து என்ன ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா லாக்டிக் ஆசிட் ஒன் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இது கேட்பாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைபாய்டு காய்ச்சல் வருது பார்த்தீங்களா அந்த டைபாய்டு காய்ச்சல் வரதுக்கான காரணமான பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா சால்மனல்லா டைஃபி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட் இஸ் த பாக்டீரியல் டிசீஸ் காஸ்டு பை சால்மனல்லா டைஃபி நமக்கு இந்த சால்மனல்லா டைஃபி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டைபாய்டு காய்ச்சல் வருது சரிங்களா பாக்டீரியாவில் சில நன்மையான பயன்களும் இருக்குது தீமையான பயன்களும் இருக்குது ஸோ வி கேன் கன்சிடர் த ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் ஆஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபியூஸ் டியூ டு த பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ இந்த பாக்டீரியா நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் சரிங்களா பாக்டீரியாவில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாக்டீரியாங்கிற டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சிஜி எரன்பர்க் சிஜிங்கிற எரன்பர்க் தான் முத முதலாக பாக்டீரியாங்கிற அந்த வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கிறாரு எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 1829 பாக்டீரியாங்கிற ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கிறாரு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் யூபிக்யூட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் யூபிக்யூட்டஸ் யூபிக்யூட்டஸ்ங்கிறது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கடவுள் எங்கே தூணில் இருக்காரு துரும்பில் இருக்காருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பாக்டீரியா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் யூபிக்யூட்டஸ் நேச்சர்ஸ் அதே மாதிரி மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருக்கும் நம்ம கண்ணால் வந்து பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் மூலிமா தான் பார்க்க முடியும் அதே மாதிரி ஸ்டெடியா பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி பாக்டீரியாவை பற்றி படிக்கிற அந்த அறிவியல் பெயருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க பாக்டீரியாலஜினா என்ன த ஸ்டெடியா பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லியூவன் ஹூக் 1676 ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாவை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பேர்னு வைக்கிறாருனா அனிமக்யூல்ஸ் பாக்டீரியாவோட ஓல்டு நேம் வந்து என்னென்னா அனிமக்யூல்ஸ் ஒன் மார்க்கில் வந்து கேட்பாங்க பாக்டீரியாவோட ஓல்டு நேம் வந்து அனிமக்யூல்ஸ் சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் நாட்டை சார்ந்த சயின்டிஸ்ட்டு அப்போ பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆண்டன் பான் லியூவன் ஹூக் 1676 பாக்டீரியாவோட பழைய பேர் வந்து அனிமக்யூல்ஸ் சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 3 மார்க்கில் வந்து கேட்பாங்க த ஷேப் அண்ட் ஃப்ளஜலைசேஷன் ஆஃப் பாக்டீரியா வேரியஸ் டைப்ஸ் இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கஸ் சிங்கிளாக ஒரு பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது காக்கஸ் இது வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா டிப்ளோ காக்கஸ் ஒரு கொத்தா செயின் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸ்டேஃபிலோ காக்கஸ் 4 பாக்டீரியா இருந்தால் டெட்ரா காக்கஸ்
அதே மாதிரி ஒரு செயின் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸ்டேஃபிலோகாக்கஸ், சார்சினே, பேசிலஸ், டிப்ளோபேசிலஸ், ஸ்பைரில்லம், விப்ரியோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் பேக்டீரியானா என்ன அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக 3 மார்க்கில் கேட்பாங்க. இதனால் ஃபுல்லாக படித்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டயக்ராம் வந்து நீட்டாக வந்து போடுங்க. இந்த டயக்ராம் வந்து நீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஜலைசேஷன், பேக்டீரியாவில் வந்து கசையிலே வந்து எப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் தெளிவாக. ஃபஸ்ட்டு பேக்டீரியாவிலேருந்து ஒரே ஒரு ஃப்ளஜல்லாக இருக்கும். பேக்டீரியாவில் வந்து ஒரே ஒரு ஃப்ளஜல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து மோனோட்ரைக்கஸ். லோப்போட்ரைக்கஸ்னால் ஒரு பேக்டீரியாவில் 4 கலசையிலே இருக்கும் ஃப்ளஜல்லாக இருந்துச்சுன்னா அது லோப்போட்ரைக்கஸ். ஆம்பிட்ரைக்கஸ்னால் இந்த சைடும் ஃப்ளஜல்லாக இருக்கும், இந்த சைடும் ஃப்ளஜல்லாக இருக்கும், அதான் ஆம்பிட்ரைக்கஸ். பெரிட்ரைக்கஸ்ங்கிறது ஒரு கிளஸ்டர் மாதிரி வந்து ஃப்ளஜல்லா வந்து ஃபார்மேஷன் ஆகும், இது பெரிட்ரைக்கஸ். அடுத்து வந்து ஏட்ரைக்கஸ்னால் இதில் எந்த ஃப்ளஜல்லாவுமே இருக்காது, சரிங்களா. ஸோ இந்த டயக்ராம் ஒரு தடவை போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.